நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 174வது பகுதியாக நம்ம பார்க்க போகிற கோவிலும் வந்து ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம்தான். இந்த கோவிலுக்கு நான் வந்து இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு இருந்த ஹோட்டலில் தங்குற மாதிரி சூழ்நிலை இருந்தது. அங்கே தங்கி இருந்துட்டு சரி அடுத்த ஊருக்கு போகணும் சொல்லி போகும்போது இந்த ஒரு சந்து திரும்பிட்டோம். நாங்கள் அது டீட்டோரோ ஏதோ நடந்தது. அதனால் சந்து திரும்பினபடியாக இந்த கோவில் அப்படியே பெருசாக அப்படியே பாழடைஞ்ச கோபுரம் மாதிரி இருந்தது. ஆ, இங்கே ஒரு கோவில் இருக்கே, உடனே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட வண்டியை திருப்ப சொல்லி அங்கே போனோம். அந்த அக்ரஹார சந்து மாதிரி சின்ன சந்து, அதுக்குள்ளே இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே திரும்பி ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே இருந்தது. அங்கே போனாக்க அந்த கோவில் நடப்பூட்டி இருந்தது. நல்ல வெயில், கத்திரி வெயில், காலக்கீழே வைக்க முடியல. செருப்பு போடலைன்னா காலக்கீழையே வைக்க முடியல. வந்தோமே இந்த சுவாமியை பார்க்க முடியலையே நினச்சிண்டு பார்த்தபோது அங்கே ஒரு அக்ரஹாரத்தில் ஒருத்தர் வீட்டில், கோவில் குருக்கள் இல்லை, ஆனால் வீட்டில் இருக்கிற மாமி வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு கோவில் கதவை திறந்து தரேன், எங்கேருந்து வரையிலன்னெலாம் கேட்டேன். வெளியூர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னோன்னா, அப்போ இருங்கோ நாங்கள் வர, பக்கத்தில் இருந்தால் நாங்கள் அப்புறம் பார்க்கலான்னு நினச்சோம், வெளியூருங்கிற பாவம் இருங்கோன்னு சொல்லிட்டு எனக்கோசரம் அவள் அவசர அவசரமாக சாவி எடுத்துட்டு ஒரு சின்ன அகல் விளக்கையும் எடுத்துட்டு எண்ணெயும் எடுத்துட்டு ஓடி வந்தா. அவா காலிலையும் செருப்பு போட்டுக்கல, காலை கீழே வைக்க முடியல. அப்படியே தீயில நடக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படியே நடந்து உள்ளே போனால் அந்த கோபுரம் வந்து 3 நில ராஜகோபுரம். அந்த கோபுரத்துலேருந்து உள்ளே போகிறதுக்கு பெரிய திறந்த வழி, எல்லாம் கல் முள்ளும் புல்லு செடி எல்லாம் நிறையா வளர்ந்துருந்தது. அதில் தான் ஓடி போனோம். ஓடி போய் அங்கே போய் பிரகாரத்தில் முதல்ல பிள்ளையார்கிட்ட ஒரு விளக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கதவை திறந்தேன். அப்போ கேட்கும்போது ஏன் இந்த கோவில் இவ்வளோ பாழடைஞ்சு இருக்குன்னும் போது, தெரியல எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம்தான் இது, வந்து அனுஷ நட்சத்திரக்கார ஆளுக்கு பரிகார ஸ்தலம்னு சொல்லப்படுறது. சில பேர் அனுஷ நட்சத்திரத்துக்கு மட்டும் இங்கே வந்துட்டு போவா, மற்றபடி இந்த கோவிலுக்கு வேறு யாரும் பண்ணுறதில்லை. இது வந்து இந்த கோவில் வந்து ஆதீனத்துக்கு கீழே இருக்குது, தர்மபுரம் ஆதீனத்துக்கு கட்டுப்பாட்டு கீழே இருக்குது, அதனால் வெளிமனுஷா எதுவும் பண்ண முடியல. நான் அதை கேட்கும்போது கண்ணில் நிஜமாகவே ரத்த கண்ணீர் தான் வந்தது. யாரையாவது ஆதீனத்தில் தெரிஞ்சவாளை பார்த்து பேசி இந்த கோவிலுக்கு எதாவது பண்ண மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அந்த ஊரோட ஸ்தல வரலாறு பற்றி அவாட்ட கேட்டபோது அவள் தனக்கு தெரிஞ்சதை சொன்னான். அப்புறமா அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி பின்னாடி பக்கம் போகிறது கால் ரொம்ப சுட்டது தான், ஆனாலும் வந்துட்டோம் சுவாமியை நல்லபடியாக பார்த்துட்டு போகணுன்ட்டு. இந்த ஸ்தலத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஒரு சோழ ராஜா வந்து இந்த வழியாக தினம் சிதம்பரத்துக்கு போயின்ட்டு இருந்தாராம் தன்னோட படைகளோடு. அப்போ படை வீரர்களோடு போகும்போது அந்த படை வீரர்கள் வந்து தீப்பந்தத்தை எடுத்துட்டு விளக்குக்கு வெளிச்சத்துக்கோசரம் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போவலாம். இந்த ஊர்கிட்ட வரும்போது தீப்பந்தம் தானே அணைஞ்சிருமா, தானாகவே அணைஞ்சு இந்த கோவிலை தாண்டி இந்த எல்லையை தாண்டின உடனே தானாகவே திருப்பி எரிய ஆரம்பிச்சுதான். இது ஒரு தடவை இல்லை, எல்லா நாளும் நடந்துகிட்டே இருந்ததான். இப்படியே என்னடா இது, இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு இதோட அர்த்தமே புரியலையாம். ஏன் இப்படி நடக்கிறதுன்ட்டு எல்லாரும் மண்டை போட்டு குழப்பின்னு இருந்திருக்கா. அப்போ ஒரு நாளைக்கு இப்படி போகும்போது அங்கே ஒரு காட்டில் ஒரு சின்ன மாடு மேய்க்கிற பையன் இருந்திருக்கான். அப்போ ராஜா கேட்குறாரா அந்த மாடு மேய்க்கிற பையன்கிட்ட, இந்த ஊரில் ஏதாவது விசேஷம் இருக்காப்பா, உனக்கு ஏதாவது தெரியுமான்ட்டு கேட்குறாராம். உடனே அந்த குழந்தை சொல்லித்தான், அந்த சின்ன பையன் சொல்லித்தான், இங்கே நான் பசுக்களை ஊட்டிகிட்டு வரேன், இந்த பசு எல்லாம் தானாகவே ஒரு இடத்துல போயிட்டு தானாகவே பாலை சுரிஞ்சிட்டு வர்றது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னானாம். உடனே ராஜா வந்து எந்த இடத்துல பால் சுரிஞ்சதோ
அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக போகிறாராம். போய் கோடாலி எடுத்துகிட்டு வந்து வெட்ட சொல்லி வெட்டினா ரத்தம் பீறிட்டு அடிக்கிறதாம். அங்கே நோண்டி பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. ராஜாவுக்கு ரத்தம் வர்றதை பார்த்தோன்னா அதை இந்த ரத்தம் வந்து சிவலிங்கத்தோட பானத்துலேருந்து வருது. பார்த்த உடனே ராஜா அப்படியே பயந்து நடுங்கி போய் சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாராம். அப்போது ஒரு அசரீரி கேட்குறதாம், இல்லை நான் இந்த இடத்துல இருக்கேன், நீ எனக்கு இங்கே ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி. அந்த ராஜா கோவில் கட்டினாராம். அந்த கோவில் கட்டின நாள் வந்து ஒரு அனுஷ நட்சத்திர தண்ணிக்கு அப்படிங்கிறபடியாக இங்கே அனுஷ நட்சத்திரக்கார ஆளுக்கு பரிகார ஸ்தலமாக இருக்குது அப்படிங்கிறது ஸ்தல வரலாறாக சொல்லப்படுறது. இந்த ஸ்தலத்தோட மூலவர் வந்து நல்ல ஒசரமான பானம், நல்ல ஒசந்த பானத்தோட இன்றைக்கும் பார்த்தோன்னா சுவாமியோட பானத்தில் அந்த கோடாலி வெட்டு இருக்குது. அந்த வெட்டோடு அவர் இருக்கார். இந்த ஸ்தலம் வந்து திருமண தடைகளை நீக்கிற ஸ்தலம் அப்படின்னும் சொல்லப்படுறது. என்னத்தினாலன்னா சுவாமியோட சன்னதிக்கு வலது பக்கத்தில் அம்பாள் இங்கே இருந்துருக்கா. அதை தவிர இந்த ஸ்தலத்து இப்போ நான் இந்த ஊர் பேர் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பாக்கி விஷயங்களையும் சொல்கிறேன். இந்த ஊர் வந்து இந்த மாதிரி தீ வந்து நின்று போய் எரிஞ்சபடியாக தீ நின்ற ஊர் அப்படின்னது இன்றைக்கி வந்து திரு நின்றி ஊர் அப்படின்னு. திரு நின்ற ஊர்னு ஒன்று இருக்குது சென்னை பக்கத்தில் ஹிருதயாலீஸ்வரர் கோவில், இது வந்து திரு நின்றியூர் அப்படின்னு. இந்த திரு நின்றியூர்னு வந்ததுக்கு இன்னொரு விசேஷமும் சொல்லப்படுறது. இங்கே மகாலட்சுமி, திருமகளான மகாலட்சுமி இந்த ஸ்தலத்தில் நின்று சுவாமி வணங்கினபடியா இந்த மகாலட்சுமியோட பேர் திரு இல்லையா, செல்வத்துக்கு இன்னொரு பேர் திரு. அந்த திருவான மகாலட்சுமி நின்ற ஊர்னால இது திரு நின்றியூர் அப்படின்னு ஆயிருக்கு அப்படிங்கிறதும் இன்னொரு செவி வழிய செய்தியாக இருந்தது. இந்த கோவிலை ஆதி காலத்தில் கோச்சங்கச்சோழன் கட்டினாராம். கோச்சங்கச்சோழனுங்கிறவரே வந்து எல்லாத்தையுமே மாடக்கோவிலாக தான் கட்டின்னு இருந்தார். அந்த மாதிரி இந்த ஸ்தலம் வந்து முன்னாடி ஆதி காலத்தில் மாடக்கோவிலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கடந்த ஒரு 100 வருஷ காலத்துக்குள்ள நகரத்தார் அங்கிறவாக்கிட்ட கைக்கு போய் அவ இந்த கோவிலை இப்போ இருக்கிற மாதிரி மாற்றி கட்டியிருக்கா அப்படிங்கிறதும் இந்த கோவிலோட வரலாற்றை பற்றி சொல்லக்கூடியது. இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா மூவர் பாடியிருக்கார். நம்மளோட தேவார இதில் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மூணு பேருமே பாடியிருக்கா. அப்பர் ஒரு பாட்டும் ஒரு பதிகமும், சம்பந்தர் ஒரு பதிகமும், சுந்தரர் இந்த ஸ்தலத்தை பற்றி 2 பதிகமும், மொத்தம் 4 பதிகங்கள் பாடப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற தீர்த்தம் வந்து லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஞானசம்பந்தர் இந்த கோவிலை சுற்றி வர 3 பக்கமும் குளம் அப்படியே மாலை போட்ட மாதிரி இருந்ததுதான். அதனால் நீல தீர்த்தம் அப்படின்னு அவரோட பாட்டில் பாடியிருக்காருன்னு சொல்லப்படுறது. அப்பர் வந்து இந்த ஸ்தலத்தை பற்றி பாடும்போது பறையின் ஓசையும் பாடலின் ஓசையும் மறையின் ஓசையும் மல்கி அயலெல்லாம் நிறையும் பூம்பொழில் சூழ் திரு நின்றியூர் உரையும் ஈசனை உள்குமென் உள்ளமே அப்படின்னு சொல்லி அவர் பாடியிருக்கார். அப்பர் பெருமான் பாடியிருக்கார். இந்த ஸ்தலத்தில் வந்து யாரெல்லாம் வந்து வேண்டின்னு இருந்திருக்கா அப்படின்னாக்க அகஸ்தியர், இந்திரர், பரசுராமர், ஐராவதம், சோழ மன்னர், பசு, ஜமதக்னி முனிவர், மகாலட்சுமி தாயார் எல்லாரும் இந்த ஸ்தலத்தில் இந்த ஈசனை வேண்டி வழிபாடு பண்ணியிருக்கா. இந்த கோவில் நான் சொன்னேன் முதல்ல எடுத்த உடனே 3 நிலை கோபுரத்தோடு பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சோன்னா பெரிய திறந்த வழி இருக்குது. அந்த திறந்த வழியில் தான் வந்து கொடிமரம் கிடையாது இந்த கோவிலுக்கு, ஆனால் பலிபீடமும் நந்தி மண்டபமும் இருக்குது. இந்த கொடிமரத்து பிள்ளையார் மட்டும் இருக்கார்.
அவரை தாண்டி நம்ம போனோன்னா வெளிப்பிரகாரம் தெரியும். இந்த வெளிப்பிரகாரத்தில் செல்வ கணபதி பிள்ளையார் இருக்கார். இவருக்கு இந்த செல்வ கணபதி பிள்ளையாருக்கு தான் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் பரிகார ஸ்தலமாக இந்த பிள்ளையாருக்கு வந்து வேண்டின்னு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறா அப்படிங்கிறது இந்த மாமி எனக்கு சொன்ன விஷயம். இங்கே வந்து பரசுராமர் இருக்கார் இல்லையா, ஜமதக்னி முனிவரோட புள்ள. ஜமதக்னி முனிவர் ரேணுகாதேவி, ரேணுகா பரமேஸ்வரி தாயாரை வந்து ரேணுகாதேவியை சிரசை வெட்ட சொல்லி பரசுராமருக்கு கட்டளை இடுறார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற வார்த்தை கேட்க தான் வந்து அதை போய் பரசுராமர் போய் தன்னோட தாயோட தலையை வெட்டிடுறார். வெட்டின உடனே யாராக இருந்தாலும் உயிரை கொன்னால் பிரம்மார்த்தி தோஷம் வரும்னு சொன்னேன். அந்த பிரம்மார்த்தி தோஷம் பரசுராமருக்கும் வந்துடுது. அவர் வந்து அதுக்கப்புறமா தன்னோட தகப்பன்கிட்ட கெஞ்சி கேட்குறார், நீங்கள் சொன்னதை நான் கேட்டுட்டேன், எனக்கு ஒரு வரம் கொடுங்கோங்கிறார். பரசுராமர் என்ன வேணும்னு கேட்கும்போது எங்கள் அம்மாவுக்கு உயிரை திருப்பித்தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டதா இருக்குது. அப்போது தனக்கு ஏற்பட்ட இந்த பிரம்மார்த்தி தோஷத்தை நீக்கிறதுக்கோசரம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து பரசுராமர் இந்த ஈசனை வழிபட்டிருக்கார். அந்த சிவலிங்கம் வந்து இந்த ஸ்தலத்தில் இருக்கு. பரசுராமர் பூஜித்த சிவலிங்கம் வந்து இந்த ஸ்தலத்தில் இருக்குது. அதே மாதிரி ஜமதக்னி முனிவரும் இந்த ஸ்தலத்தில் வந்து ஈசனை தனியாக வேண்டியிருக்கார். அவர் வேண்டின்ற அந்த சிவனோட பேர் வந்து ஜமதக்னீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த ஜமதக்னீஸ்வரர் சிவனோட பானம் வந்து ரொம்ப சின்னதாக குட்டியூண்டாக இருந்தது. இந்த ஜமதக்னீஸ்வரர் பக்கத்துலேயே வந்துட்டு மகாவிஷ்ணு சந்நிதி இருந்தது. இந்த ஸ்தலத்தில் மகாலட்சுமி வந்து சிவனை வேண்டினபடியாக இந்த சுவாமியோட பேர் வந்து லக்ஷ்மிபுரீஸ்வரர். அம்பாள் வந்து லோகநாயகி, லோகநாயகி சமேத லக்ஷ்மிபுரீஸ்வரர். இந்த லோகநாயகிக்கு இன்னொரு பேர் வந்து உலகநாயகி அம்மை. லோகம்னா உலகம் இல்லையா, உலகநாயகி அம்மை. லக்ஷ்மிபுரீஸ்வரருக்கு இன்னொரு பேர் வந்து மகாலட்சுமீஸ்வரர்னு பேர். இந்த வெளிப்பிரகாரத்தில் நம்ம பிள்ளையாரை பார்த்தோம்னு சொன்னால், பிள்ளையாருக்கு அப்புறமா அப்படியே போகும்போது அந்த பரசுராமர் பூஜித்த சிவலிங்கம் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தா வலது பக்கம் திரும்பிண்டு, மயில் வித்தியாசமாக திரும்பின்ன மாதிரி வலது பக்கம் திரும்பிண்டு சுப்பிரமணியர் வள்ளிதேவி யானையோடு இங்கே காட்சி தரார். அப்புறம் நால்வர் மகாலட்சுமி தாயார் தனி சன்னதியில் இருக்கா, நவகிரக சன்னதி, சந்திரரும் பைரவரும் ஒரே சன்னதியில் இந்த கோவிலில் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு என்ன காரணம் தெரியல. அதே மாதிரி இந்த நவகிரக சன்னதியை பற்றி சொல்லும்போது, நவகிரகத்தில் சூரியனும் சந்திரனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்ட மாதிரி நின்றுருக்கா. சாதாரணமாக சூரியனும் சந்திரனும் ஏத்த மாதிரி நின்னால் அது அமாவாசை அன்னைக்கு தான் நடக்கும். அந்த கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்தில் இது போருக்கு அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்துட்டு ஆரம்பித்தா போரில் ஜெயிக்கலாம்னு சொல்லி சொல்லிடுறார் விதுரர். அப்போது இது நகுலன் சகாதேவன் சொல்லிடுறார். அப்போது துரியோதனா அதை கேட்டுட்டு போயிடுறான். உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், குளத்தங்கரையில் போய் தானே உட்காந்து அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ வானத்தில் சஞ்சரிச்சின்றிருந்த சூரியனும் சந்திரனும் கீழே வந்து கிருஷ்ணருக்கு இந்த பக்கம் வலது பக்கமும் இடது பக்கமாக நின்றுட்டு, என்ன கிருஷ்ணா, நாளைக்கு தானே நாங்கள் ரெண்டு பேரும் எழுத்த மாதிரி வரோம், நாளைக்கு தானே அமாவாசைன்னு சொல்லும்போது, இல்லையே இப்போவும் நீங்கள் ரெண்டு பேரும் எழுத்த மாதிரி இருக்கல, அதனால இன்றைக்கே அமாவாசை தான் அப்படின்னு சொல்லி சொன்னதா மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் எழுத்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்கா. அதனால் இந்த ஸ்தலத்தில் அமாவாசைக்கு அன்னைக்கு பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம வந்து திதி கொடுத்துட்டு போனோம்னா அதுக்கு நிறைய பேர் இந்த பக்கத்துக்கு வரா அப்படின்னு சொல்லப்பட்டது. மேலே கோபுரத்தில்
எல்லா இடத்துலையும் நிறைய மரம் செடிகள்லாம் வளர்ந்துருந்தது. உழவார பணிங்கிறது கண்டிப்பாக தேவையான ஸ்தலமாக இருந்தது இந்த கோவில் தான். இங்கே வந்து நவகிர சந்நிதி பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா தண்டபாணி சுவாமி, துவார விநாயகர் அப்படின்ட்டு இருக்கா. இந்த கோவிலோட ஸ்தல மரம் என்னன்னு பார்த்தோன்னா விளாமரம் தான் ஸ்தல மரம். இது காவேரி வடகரை ஸ்தலங்களில் 19வது ஸ்தலமாக இருக்குது. வைத்தீஸ்வரன் கோவில்னு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர் நாடி ஜோதிடம் பார்க்கறது. வைத்தியநாத சுவாமி, முத்துக்குமார சுவாமி எல்லாரும் இருக்கா. அந்த வைத்தீஸ்வரன் கோவில்லேருந்து மாயவரத்துக்கு போகிற வழியில் அந்த மெயின் ரோட்லேருந்து போயிட்டு இடது பக்கம் திரும்பி உள்ளே போனால் தான் ஒரு ஒரு ஒன்று 1.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த கோவில் வந்துடுறது. இந்த ஊரோட பேர் திருநின்றியூர் அப்படின்னு. இங்கே வந்து ராஜராஜ சோழனோட கல்வெட்டுக்கள்லாம் உடைஞ்சு சிதைஞ்சு கிடச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டது. மாயவரத்துலேருந்து வர்றவாளுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த கோவில். இந்த கோவில் கோஷ்டத்தில் பார்த்தோன்னாலும் இன்னும் ஒரு வித்தியாசமான விஷயம் பார்க்க முடிஞ்சது. கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கார். அந்த தட்சிணாமூர்த்தி கீழே வந்து முயலகன் வந்து மாறி இடது பக்கமாக திரும்பிண்டு கையில் ஒரு பாம்போடு இருக்கிற வித்தியாசமான கோலத்தில் இந்த ஸ்தலத்தில் முயலகன் தட்சிணாமூர்த்தி காலுக்கீழே இருக்கார். இங்கே ஆணி திருமஞ்சனம், திருக்கார்த்திகை, சிவனுக்கு உண்டான மகா சிவராத்திரி இதெல்லாம் வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்படி கோவிலோட நிலையை பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருந்தபோது ஒரு 2 வருஷம் முன்னாடி முகநூலில் யாரோ இந்த கோவிலை பற்றி போட்டிருந்தா. அது அவள் போட்டவாளோட நேரமோ என்னமோ தெரியல, எல்லா கோவிலுக்குமே நேரங்காலம் வந்தால் தான், சுவாமிக்கே கால நேரம் வந்தால் தான் நடக்கும் போல இருக்குது. அது வந்து ஒரு காட்டுத்தீ போல் பரவித்து நிறையா பேர் அந்த முகநூல் பகுதியை வந்து அவாவா அவளோட நண்பர்களோட சொந்தக்காரர்களோட எல்லாம் பகிர்ந்துண்டா. அப்போது நான் நினச்சேன் கண்டிப்பாக இது ஒரு புதிய அலை உருவாகியிருக்கு, இந்த கோவிலுக்கு விடிவு கிடச்சிருத்து அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இருந்தது. இந்த 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் இந்த கோவில் பக்கம் நான் போகலை. ஆனால் கண்டிப்பாக அப்போ எழும்பின அந்த அலையில் இந்த கோவிலுக்கு கொஞ்சமாவது விடிவு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கல் புல் இந்த முள் எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்த கொஞ்சம் உழவார பண்ணி பண்ணினாலே பாதி சரியாக போயிடும். கோபுரத்துக்கு மேலே இருந்த மரஞ்செடி கொடிகளையும் வெட்டியிருந்தா அதுக்கப்புறமா பாக்கி ஒவ்வொன்றத்தையாக பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. அனுஷ நட்சத்திர அனுராதா நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் இது. இப்படி நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற பாழடைஞ்சு போயின்ட்டுருக்கிற கண்ணெதிர்க்க அழிஞ்சு போயின்ட்டுருக்கிற கோவில்களுக்கு நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்னதாக ஏதாவது, யார் என்ன செய்யறது என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் ஆளுக்கு ஒரு விளக்கு ஏற்றி கொண்டு போய் வச்சுட்டு வந்தாலே அந்த தீபத்தோட ஒளியிலேயே எல்லாமே பிரகாசமாக போகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நமஸ்காரம், தேங்க்யூ.